ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஆல் அப்டேட்ஸ் ஃபார் யூ. ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஐடி அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அகாடமிக் இயர் 2024 அட்மிஷன் எக்ஸ்டெண்டட் அப் டு 17/9/2024 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அட்மிஷனுக்கான டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த மந்த் 31st வரையும் டைம் கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் 17 வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை இன்னமும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப் டு செப்டம்பர் 30 வரையும் உங்களுக்கு அட்மிஷன் பண்ணி வைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து டிலே தான் வந்து அப்டேட் பண்ணாங்க. சில யூனிவர்சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் ரிசல்ட் வந்து போடாமல் இருக்காங்க. அந்த ரீசனுக்காக இப்போ அட்மிஷன் டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எப்படி ஆன்லைனில் அட்மிஷன் போடுறது எல்லாத்துக்குமே டெமோ வீடியோ போட்டிருந்தேன். தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 டேஸாக வந்து சர்வர் டவுன்லேயே இருக்குது. ஸ்டில் நோ பார்த்தீங்கன்னா அதை வந்து யூனிவர்சிட்டி சைடில் கிளியர் பண்ணவே இல்லை. ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இன்னும் ரிசல்ட்டே வந்து செக் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ ரிசல்ட் பேஜுமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா சைட் கேனாட் பி ரீச்டு, அது போல் தான் வந்து ஷோ ஆகிட்டுருக்கு. அதுபோல் பார்த்தீங்கன்னா ரீவாலேஷனுக்கு நமக்கு 28 வரையும் தான் டைம் கொடுத்துருந்தாங்க. சில பேர் வந்து ஓப்பன் ஆன அன்றைக்கே வந்து ரீவாலேஷனுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. நான் கூட எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு டெமோ வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகல. அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீவாலேஷன் அப்ளை பண்ணுற டேட் கண்டிப்பாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ரீவாலேஷன் போகணுன்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒன்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போட்டு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் அப்ளை பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா ஸ்டில்னா வந்து ஓப்பன் பண்ணி கொடுக்கல. யூனிவர்சிட்டி சைடில் என்ன பண்ணுறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நமக்கும் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். எப்போ கேட்டாலும் ஈவினிங் ஓப்பன் ஆயிரும், நாளைக்கு மார்னிங் ஓப்பன் ஆயிரும், அது போல தான் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறாங்க. இதுவரையும் இதை வந்து கிளியர் பண்ணி கொடுக்கல. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் டேட்ஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த போர்ட்டல் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன். ஸோ இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அசஸ்மெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கோங்க. அசஸ்மெண்ட் எல்லாமே ஓப்பனில் தான் இருக்குது. நம்மளால் ரீவாலேஷன், எக்ஸாம் ஃபீஸ், ரிசல்ட் இது மூணையும் தான் வந்து பார்க்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி எல்லா இன்ஃபர்மேஷனும் வெப்சைட்டில் ஷோ ஆகிட்டு தான் இருக்குது. தேவைப்படுறவங்க மற்ற இன்ஃபர்மேஷன்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இடையில பார்த்தீங்கன்னா யாருக்காச்சும் வந்து ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் எக்ஸாம்ஸ் இருந்துச்சுன்னா அதையுமே நீங்கள் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கோங்க. ப்ராஜெக்ட் பைவா வாய்ஸ் இருந்துச்சுன்னா அதையுமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கோங்க. ஃபர்தராக எக்ஸாம் எப்போ இருக்கும் இது போல் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் லாஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். பட் இந்த எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டல் பார்த்தீங்கன்னா இன்னும் ஓப்பன் பண்ணாமல் இருக்கறனால அதுவுமே டிலே ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் 1 by 1 வரும். வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வீடியோ போட்டு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்தராக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.